வணக்கம். ஒரு இம்போர்ட்டர் ஹார்பர்ல இருந்து குட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். என்னென்ன? பிஎல் கொடுக்கணும், இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், ஷிப்பிங் பில், இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்டுகளை கொடுத்தோம்னா இம்மிடியட்டாக வந்து குட்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் உள்ள பொதுவான நடைமுறை. இன்னைக்கு பெங்களூர் ஏர்போர்ட்டு, சென்னை ஏர்போர்ட்டு, சென்னை சீ போர்ட்டு, தூத்துக்குடி சீ போர்ட்லலாம் வந்து நிறைய பொருள் இறக்குமதியாகக்கூடிய பொருள் தேங்கியிருக்கு. குறிப்பாக சைனாலேருந்து இறக்குமதியான பொருள் வந்து தேங்கியிருக்கு. அந்த பொருளை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதே இல்லை. இதில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருப்பூர். திருப்பூரில் டிஷர்ட்டுக்கு ஆர்டர் வருது அப்படின்னா பையர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சைனாலேருந்து அசசரிஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அசசரிஸ்னால் என்னது? இப்போ லேடிஸ் ஸ்டாப்பு, கேர்ள்ஸ் ஸ்டாப்லலாம் லேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒயிட் கலர் லேஸு, அந்த லேஸு சைனாலேருந்து இம்போர்ட் ஆகும். பட்டன் இம்போர்ட் ஆகும், டிஷர்ட்டில் வைக்கக்கூடிய பட்டன் இம்போர்ட் ஆகும், ஜிப்பு இம்போர்ட் ஆகும், இதெல்லாம் வந்து பெரும்பாலும் சைனாவிலேருந்து தான் இம்போர்ட் ஆகும். ஏன்னா இந்தியாவில் வந்து அதனோட விலை ரொம்ப அதிகம். சில பையர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சைனாவில் இந்த கம்பெனிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க, அவங்க இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லுவாங்க. அப்படியும் வந்து நடைமுறை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த குளிர்காலத்தில் போடக்கூடிய உடைகளில் வந்து உள் சைடு வந்து ஒரு செயற்கை நுண்ணிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில். அந்த ஃபேப்ரிக், அந்த துணி பார்த்திங்கன்னா தைவான்லேருந்து வரும், தைவானில் தான் இருக்கிறதுலே ரேட்டு கம்மி. ஸோ அந்த மாதிரி நாம் திருப்பூர் எக்ஸ்போர்ட் வந்து கிட்டத்தட்ட சைனா தைவான்லேருந்து வரக்கூடிய அசசரிஸ் இம்போர்ட்டை சார்ந்து தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70-80% திருப்பூரில் உள்ள எக்ஸ்போர்ட்டர்ஸு சைனாவை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அசசரிஸ்க்கு. அப்போ தான் வந்து நமக்கும் ரேட்டு கட்டுப்படியாகும். ஓகே, அந்த மாதிரி சூழல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஹார்பரில் இவ்வளவு கண்டெய்னர்ஸ் வந்து சைனாலேருந்து வந்து இறங்கியிருக்கு, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு கொடுத்தா அவங்க சிம்பிளாக அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இது பெரிய லெவலில் ஏற்றுமதியை பாதிக்கும் அப்படின்றது பல பேருக்கு தெரிகிறதில்ல. ஏன் ஏற்றுமதியை பாதிக்கும் அப்படின்னா, ஏற்றுமதியில் முக்கியமானது என்ன, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், டைம் டெலிவரி முக்கியம், குவாலிட்டி முக்கியம் அப்படின்ட்டு. டைம் டெலிவரி அதாவது சரியான நேரத்துக்கு நீங்கள் பொருளை ஏற்றுமதி பண்ணலைன்னா பையர் ஆர்டர் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஆர்டர் ஷீட்லேயும் மென்ஷன் பண்ணுவார், எல்சியில் மென்ஷன் பண்ணுவார். அப்படி நீங்கள் அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக ஷிப்மெண்ட் டேட்டுக்கான கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ணலை அப்படின்னா பையர் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவார். யாருக்கு நஷ்டம்? ஏற்றுமதியாளருக்கு நஷ்டம், நாட்டுக்கும் நஷ்டம், அந்நிய செலாவணி உள்ளே வராது. ஆனால் இது எதையுமே புரியாமல் இன்று போய் நாளை வா அப்படின்னு ராமாயண டயலாக் பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் ஹார்பரில்.